பூத் ஏஜென்ட்டுகளுக்கு வழங்கப்பட வேண்டிய 40 லட்சம் ரூபாயை பாஜக நிர்வாகிகள் சுருட்டிக்கொண்டு ஓடிவிட்டதாக அக்கட்சி தொண்டர்கள் சார்பில் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி முழுவதும் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் 19 முதற்கட்டமாக தமிழகம் மற்றும் புதுவையில் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதுவரை தமிழ்நாடு புதுவையில் உள்ள மாநில கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட பாஜக இந்த முறை பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக விலகிக் கொண்டதால் தனியாக பாஜக தலைமையில் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தனர். மக்களவை தொகுதி வாரியாக தேர்தல் பரப்புரைகள், தேர்தல் ஆயத்த பணிகள், பூத் கமிட்டி அமைப்பது, பூத் ஏஜென்ட்டுகள் நியமிப்பது உள்ளிட்ட அனைத்து பணிகளையும் பாஜக தலைமையால் நியமிக்கப்பட்ட தேர்தல் பணிக்குழுவினரே முழுவதுமாக கவனித்தனர். வாக்குப்பதிவு மையங்களில் பணியில் ஈடுபட்ட பூத் ஏஜென்ட்டுகளுக்கு கட்சி தலைமையிலிருந்து நிதி வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் ராதிகா சரத்குமார் போட்டியிட்ட நிலையில் இந்த மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் தேர்தல் பணிக்குழுவினர் தேர்தல் பிரச்சாரம் முதல் வாக்குப்பதிவு தினம் வரை மேற்கொள்ளப்படும் அனைத்து செலவுகளையும் பாஜக தலைமையின் ஒப்புதலோடு நிர்வகித்தனர். இந்த நிலையில் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடிகளுக்கு நியமிக்கப்பட்ட பாஜக பூத் ஏஜென்ட்டுகளுக்காக வழங்கப்பட்ட நிதியில் சுமார் 40 லட்சம் ரூபாயை பூத் ஏஜென்ட்டுகளுக்கு வழங்காமல் கட்சி நிர்வாகிகளை சுருட்டிவிட்டதாக குற்றம் சாட்டி திருமங்கலம் பேருந்து நிலையம் மற்றும் அனைத்து முக்கிய பகுதிகளிலும் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. அந்த போஸ்டரில் தேர்தல் பணிக்குழுவில் இடம்பெற்றிருந்த பாஜக பாராளுமன்ற அமைப்பாளர் வெற்றிவேல், மதுரை மேற்கு மாவட்ட தலைவர் சசிகுமார், செயலாளர் சின்னசாமி, மதுரை மேற்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சின்ன இருளப்பன் ஆகியோர் மீது பாஜக மாநில தலைமை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி வாசகங்கள் இடம்பெற்றிருந்தன. இந்த போஸ்டர்கள் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதுகுறித்து கட்சி நிர்வாகிகள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர். ஏற்கனவே எதிர்க்கட்சிகள் பாஜகவின் செயல்பாடுகளை கடுமையாக விமர்சனம் செய்துள்ள நிலையில் இந்த போஸ்டர்கள் எதிர்க்கட்சிகளின் விமர்சனத்திற்கு தீனி போடுவதாக அமைந்துவிட்டதாக பாஜகவின் கடைநிலை தொண்டர்கள் விரக்தி அடைந்துள்ளனர். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.